மறைச்சாக விடுவேள மண்வாசம் மணவீச. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் இப்போ ரிவ்யூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான வீடியோ எடிட்டை எப்படி விஎன் ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண மறந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து கைன்மாஸ்டர் மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். இப்போ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆள்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரேஷியோ இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 9:16. ஸோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ, ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாத்தோட வேல்யூமே வந்து மைனஸில் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து மைனஸில் வைங்க, ஏன்னா உங்களுடைய ஃபோட்டோவோட கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த வேல்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த சாச்சுரேஷன்றதை மட்டும் ஃபுல்லாகவே வந்து டிக்ரீஸ் பண்ணிடுங்க. -100 வச்சதுக்கப்புறம் அகைன் மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்னு இருக்கும். ஸோ அதோடைய வேல்யூ வந்து லைட்டாக 31 வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோட்டோக்கான கலரை வந்து இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் இருக்கும். இந்த கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இந்த மாதிரி வந்து லெஃப்ட் டு ரைட்டோ இல்லை ரைட்டு டு லெஃப்ட்டோ இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக இப்போ வீடியோக்கு எண்டில் வச்சுருங்க. வச்சுட்டு அகைன் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த மூவ் பண்ணிடுங்க. ஸோ மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ லைட்டாக வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணுற மாதிரி அன்னைக்கு அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்றதை வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிஎன்ஜி இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரேம் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இந்த இடத்த லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ டென்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண பாருங்களோ, ஸோ அவங்களோட ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 1:1 அந்த ரேஷியோ இருக்கும். அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஃபேஸில் கரெக்டாக தெரிகிற மாதிரி சென்டரில் மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபோட்டோ மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணி கரெக்டாக இந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ச
ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல அங்கே ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃப்ரேம்லையுமே அடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி இந்த ரெண்டு ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ரெண்டு ஃபோட்டோமே ட்ராக் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த PNG இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து மேலே மூவ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய ரெண்டு ஃபோட்டோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஸோ மணி சென்டரில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த ஹார்ட் பார்ட்டிகல் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டருக்கு போயிடும். போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட சாங் வச்சு எடிட் பண்ண போறீங்களோ ஸோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஆட் பண்ணியாச்சு. அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் லிட்டில் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாங்கோட லிரிக்ஸ் வந்து ஒரு ரெண்டு வார்த்தையை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சாங்கோட ரெண்டு வார்த்தையை டைப் பண்ணதுக்கப்புறம் டபுள் எஃப் இருக்கும். அந்த டபுள் எஃப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த லிரிக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த கேப்பில் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த லிரிக்ஸோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ வந்து ஓவரால் ஒரு ஆட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்பர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் தென், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாப் பை.